தமிழ்நாடு உள்பட தேசிய அளவில் முழு மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வேண்டும், தேசிய மதுவிலக்கு சட்டம் இயற்ற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் இன்று பிற்பகல் 3 மணி அளவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் தலைமையில் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி, திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன், ஐயா வைகுண்ட இயக்க தலைவர் பால பிரஜாபதி அடிகளார், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார், கட்சியின் பொதுச்செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் உள்ளிட்டோர் சிறப்புரையாற்றுகின்றனர். மேலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் துணைத் தலைவர் வாசுகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மகளிர் அணி தேசிய செயலாளர் ஆனிராஜா, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா, மதிமுக துணை பொதுச்செயலாளர் ரவ்ஹையா ஷேக் முகமது, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் மகளிரணி மாநில செயலாளர் ஃபாத்திமா முசஃபர், மனிதநேய மக்கள் கட்சியின் மகளிரணி பொருளாளர் ஷான் ராணி ஆலிமா, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில செயலாளர் முத்துலட்சுமி வீரப்பன் உள்ளிட்டோர் கருத்துரையாற்றவுள்ளனர். மேலும் இந்த மாநாட்டில் பல லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்கவுள்ளனா்.